எல்லோரும் பாபா நினைவில் புஷி புஷியாக இருக்கிறீங்களா? 4/6/2019 முரளி ரிவிஷன். பாபா சொல்கிற பாபா யாருடைய உடலில் வரார் அப்படின்னா, பக்தர் உடலில் தான் வருவார். எந்த பக்தனுடைய உடலில் வருவார்? யார் ஆரம்பத்திலிருந்து பக்தி செஞ்சாங்களோ அந்த பக்தர் உடலில் தான் வருவார். அந்த பக்தர் தான் பிரம்மா பாபா. நம்பர் ஒன் பூஜைக்குரியவராக இருந்த அவரே தான் நம்பர் ஒன் பூஜாரி ஆகிறார். ஆரம்பத்துலேருந்தே பக்தி செய்கிறார். ஸோ அதனால் அவர் உடலில் தான் வருவாரே தவிர, எல்லா பக்தருடைய உடல்லையோ அல்லது வேறு ஏதோ ஒரு பக்தருடைய உடலெல்லாம் சிவபாபா வர்றது கிடையாது. தேவதைகளுக்கு வந்து பூஜை பண்ணுறாங்க, பால் பழம்லாம் வச்சு படைக்கிறாங்க, சிவனுக்கு முன்னாடியும் பூஜை பண்ணுறாங்க. சரி, தேவதைகளாவது இங்கே வாழ்ந்தவங்க, சிவன் என்ன பண்ணார், எதுக்கு பூஜை பண்ணுறாங்க? எதுவுமே தெரியாமல் பண்ணிகிட்ருக்குறாங்க. தேவதைகளை அப்படி ஆக்கினதுனால தான் சிவனுக்கு பூஜை பண்ணுறாங்க. தேவதைகள் வந்து காமத்தில் விழுறாங்க துவாபரோகத்திலிருந்து, அதனால் அவங்களுடைய சிலை கருப்பாக வச்சா நியாயம். சிவபாபா எப்போ காமத்தில் விழுந்தார், அவருடைய சிலையை போய் கருப்பாக வச்சுருக்குறீங்க, நான் அப்படி எந்த பாவமும் பண்ணலையே அப்படின்னு கேட்குறாரு சூப்பராக. அடுத்தது, பாபா வந்து தன்னுடைய பொக்கிஷங்களான அன்பு, அமைதி, தூய்மை, ஞானம், செல்வம் எல்லாத்தையும் நமக்கு உயிரில் எழுதி கொடுக்குறாரு. இருந்தாலும் அப்படியே கொடுக்கறது கிடையாது. யோக பலத்தின் மூலமாக நீங்கள் எந்தளவுக்கு யோக பலத்தின் மூலமாக எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு அடையலாம். 21 பிறவிக்கு நீங்கள் ஃபுல்லாக அளவற்ற சுகத்தை அடைய முடியும். எடுக்க எடுக்க குறையவே குறையாது பொக்கிஷம். அந்த மாதிரி பொக்கிஷத்தை உங்கள் பேரில் உயிரில் எழுதி வைக்கிறாரு பாபா. தேவதைகள் வந்து காமத்தில் விழுந்தது, வாம மார்க்கத்தில் போனதுடைய அடையாளமாக ஜெகநாதர் கோயிலில் அசிங்கமான சிலைகள் இருக்குது. அதனால் பாபா சொல்கிறார், இப்போ நீங்கள் அது வந்து இப்போ உங்களுடைய நிலைமை அது. இப்போ நீங்கள் மாயை வென்றுட்டீங்கன்னா உலகத்தை வென்றவர் ஆகிடுவீங்க. அதனால தான் ஜெகநாதர்னு அங்கே பேர் இல்லையா. மாயை வென்றவுடனே உலகத்தை வென்றவர் ஆகிறதுனால ஜெகநாதர்னு என்னத்தம், உலகத்தின் அதிபதி. சரி, அடுத்தது நாம் வந்து காமச்சிதையில் உட்காந்து உட்காந்து கருப்பாகிட்டோம். பாபா வந்து ஞானச்சிதையில் உட்கார வச்சு நம்மளை வைரம் மாதிரி ஆக்கிறார். அவர் எப்போவுமே வைரமாகவே இருக்கிறவர். அவர் எப்போவுமே கருகி போகிறதில்ல, கருப்பாகிறது கிடையாது. எப்படி பிரம்ம பாபா வந்து தன்னுடைய அனைத்தையும் சிவபாபாவுக்கு அர்ப்பணித்தாரோ அந்த மாதிரி நீங்கள் பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணுங்கள். பிரம்ம பாபா வந்து அப்படியே ரொம்ப பகட்டாகவும் இல்லை, அதுக்குன்னு பிச்சைக்காரம் மாதிரியும் இல்லை, நடுத்தரமாக இருக்கிறார் இல்லையா. அதேமாதிரி நம்மளும் நடுத்தரமாக இருக்கணும். இறைவன்கிட்ட எல்லாத்தையும் அர்ப்பணிச்சுட்டு ட்ரஸ்டியாக இருந்து நம்மளுடைய குடும்பத்தை அல்லது சென்டரை பராமரிக்கணும். கடவுளை வந்து நேரில் காட்டுங்களாம் பார்ப்போம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் அவரை எப்படி காட்ட முடியும்? அவரை உனக்கு நல்லா பார்க்க முடியாது. அவர் பேசுகிறதுக்கு ஒரு உடல் வேணும் இல்லையா. அதனால் அதிக பக்தி செஞ்சால் பிரம்மாவுடைய உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. இந்த ஞானத்தை ருத்ர ஞானம் யக்ஞம்னு சொல்கிறோம். ஏன் யக்ஞம்னு சொல்கிறேன்னா, யக்ஞம் அதாவது யாகம், யாகம் வளர்க்கும்போது கடைசியில் என்ன பண்ணுவாங்க, நிறைய பொருளை வந்து அந்த நெருப்பில் போடுவாங்க. அதுமாதிரி இந்த ருத்ர ஞான யக்ஞம்ன்றது ஒரு படிப்பு தான். ஆனால் இந்த படிப்பின் மூலமாக ஒட்டுமொத்த உலகத்தையும் நீங்கள் ஆகுதியாக போடுறீங்க. அதாவது அதன் மீது உள்ள பற்று விட்டுறீங்க, வைராக்கியம் வைக்கிறேன் வருது உங்களுக்கு. அதனால தான் இதை யக்ஞம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்ன தான் பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் எல்லாமே அழிய போகுது. ஸோ நம்பர் ஒனில் இருந்த அதே கிருஷ்ணருடைய ஆத்மாவில் தான் இப்போ துரு ஏறி இருக்குது. நம்பர் ஒன் துரு ஏறி இருக்குது. அவரே தான் இப்போ நல்லா படித்து முதலிடத்தையும் பெறுறார். எவ்வளோ ஆச்சரியமான நாடகமாக இருக்குது பாருங்கள். பரதானத்தில் பாபா சொல்கிறார், எல்லா உறையும் உறவையும் ஒரு சிவபாபா கிட்ட மட்டும் வச்சிங்கன்னா அனைத்து உறவுகளின் சந்தோஷத்தை மட்டும் இறைவன் கொடுப்பார், துக்கம் கொடுக்க மாட்டார். எப்பயாச்சும் உங்களுக்கு தனிமையாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அவரை வந்து அந்த நேரம் ஒளிப்புள்ளியாக நினைக்கிறதுக்கு பதிலாக அவர்கிட்ட வந்து நம்ம எவ்வளவு அடைஞ்சோம் அந்த அனுபவங்களை நினைவு செய்யுங்க. நினைவு செய்ய செய்ய ஆனந்தம் வரும், சகஜ முயற்சியாளராக ஆகிடுவீங்க. மாயா பல ரூபம் எடுக்கிற மாதிரி நீங்களும் பல ரூபத்தை எடுத்து மாயாவை வெல்லுங்கள், மாயாஜித்தாகுங்கள். அதான் ஸ்லோகன்.
ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷி குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.